சமைத்து உணவான அனைத்துலையுமே தோஷங்கள் இருக்கு ஆவாரம்பு சாப்பிட்டீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பு பலமாயிடும் இருக்கிறது உண்மைதான் அந்த கால்சியம் நல்ல கால்சியமாக கெட்ட கால்சியம் அப்ப நம்ம அதை தான் இல்லை இல்ல கேட்குறது சித்த மருத்துவத்தை அதுக்குள்ள போனீங்கன்னா ஒதுக்கிடுங்கன்றாங்க உடம்பு தன்னை தானே குணப்படுத்த கொள்ளும் மாற்றம் உடனே அதுக்கு தேவையான அந்த தண்ணியில் ஆக்சிஜன் ான் மாதவன் இனிமையான காலை வணக்கம் ஐயா என் பேர் அனீஷ் பாபுங்க போன வருடம் செப்டம்பர் மாதத்துல உங்க வீடியோ நான் பாக்கிறேன் ஸ்டார்ட் பண்றேன் ஒரு ஈவினிங் டைம் ஒரு ஒன்பது மணி நைட் டைம் டைம்யூட்டி அந்த கண்டினியூட்டி அந்த ஒன்பது மணிக்கு அந்த வீடியோ ஆரம்பிச்சது மார்னிங் நைட் ஃபுல்லா பார்த்து மார்னிங் டூ ஓ கிளாக் வரைக்கும் அந்த வீடியோ அப்படி ஒரு இம்ப்ரெஸ் பண்ணி இருந்துச்சு அன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த மூன்றரைக்கு எந்திரிச்சு தியானம் பதினாலு வயசுல இருந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தருணங்கள் எனக்கு தியானத்துல பெருசா கிடைச்சது இல்ல நிம்மதி இருக்கும் நல்ல பழக்க வழக்கம் கிடைச்சு அவ்வளவுதானே தவிர லைஃப விரட்டி போடும் அளவுக்கு ஒரு நிகழ்வு நடக்கல அந்த ஒரு நிகழ்வை நடத்தி தந்த உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் கோடான கோடி கோடி நன்றிகள் என் லைஃபையே மாத்தி இருக்கு இந்த ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு மாசம் ஆகுது என்ன செய்யுது உங்களோட மந்திரம் உங்களோட பேச்சு உங்களோட பிரம்ம முகூர்த்தம் என்ன செய்யுது அப்படிங்கிறத லைவா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட காண்டக்ட் வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் லைஃப்பை வேறு லெவலில் கொண்டு போயிருக்கு பண வசதியாகட்டும் குழந்தைகளோட உடல் நலமாகட்டும் எங்களோட உடல் நலமாகட்டும் நல்ல பழக்க வழக்கங்களாகட்டும் நன்றி உணர்வுகளாகட்டும் இது அனைத்துக்குமே மிக 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 பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது வரக்கூடிய அந்த இருபத்தி ஒன்று நாள் ட்வெண்ட்டி ஒன் டேஸ்

காலையில உடனே எந்த பழக்கங்கள் இருக்கும் மனிதனோட பிறப்பு அப்படின்றது எதோட அடிப்படையில பிறந்திருக்கு எதுக்காக இங்க பிறந்திருக்கோம் எதுக்கு படைக்கணும் எதுக்காக படைப்பு எல்லாரும்

அந்த பத்தி பேசிட்டு இருந்தோம் ஆஹ் மூணாவது மாசத்துல வந்து இந்த ஊசி போடணும் அஞ்சாவது மாசத்துல அந்த ஊசி போடணும் அப்படின்னு போகுது பட் இப்ப அதை மாத்த முடியல ஏன்னா சுத்தி உள்ளவங்க வந்து உறவினர்கள் எல்லாமே அதை விடுறது கிடையாது என்னதான் நம்ம போனோம்னாலும் பயம் பொருத்திடுறாங்க இப்ப அப்படி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் சுகப்பிரசவமா ஆக்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கலாம் உணவுல இயற்கை உணவு முதல்ல நிறைய சாப்பிட சொல்லுங்க பிரகனண்டா இருக்கிற பிரகனண்டா இருந்தாலும் சரி அவங்க போடுற ஊசி போட்டுக்கிட்டோம் பாக்குற மருத்துவம் பாத்துக்கிட்டோம் பிரகனண்டா இருக்கிறப்பயே சிகப்பா இருக்கிற பழங்களை சாப்பிட சொல்லுங்க அதுதான் முதல் ரத்த விருத்தி ஆகும் ஆரோக்கியமா பிறக்கும் ஆமா சிகப்பா இருக்க பேர்த்தம்பழம் உலர் திராட்சை பழம் இதெல்லாம் சாப்பிட நெல்லி தேன் நெல்லி இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்க குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும் நீ எதை வேணா செய்யுங்க காலையில் ஆட்டுங்க பயிற்சி கொடுங்க உடம்புக்கு நீங்க கர்ப்பிணியா இருந்தாலும் கால் வழியா ஆட்டுங்க படுத்துக்கிட்டே ஆட்டுங்க உட்காந்துகிட்டே ஆட்டுங்க எதையோ செய்யுங்க ஆனா பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படம் பிளானானு சேமிச்சு வைங்க நீங்க உட்காந்து இறந்து சேர்த்த சேர்த்த உள்ளுக்குள்ள குழந்தைக்கு ஆட்டுறதுக்கு அதிகரிக்கு ஆயுர் படமா அதிகரிக்கும் இப்போ பால் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றோம் அப்ப எந்த மாதிரியான பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் தாய்ப்பாலுக்கு நிகரானது தேங்காய் பால் அதே பத்து ரூபாய்க்கு தேங்காய் வாங்கணும்னா உடைச்சு மிக்சில அரைச்சோம்னா சாரு வந்துடுது அப்படியே சாப்பிடலாமா பச்சை நிலக்கல்ல புளிங்க சாருங்க எல்லாத்துலயும் வெள்ளம் கலந்துக்குங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பித்த இருக்கு ஜீரணம் ஆகாது வெள்ளம் நாட்டு சக்கரம் இது ஜீரணம் அப்போ வந்து நீங்க நாட்டு சக்கரை எந்த இனிப்பு அதிகமா கலந்தீங்கன்னா அந்த உணவு ஜீரணம் ஜீர்ணமாகி போயிடும் அப்போ நல்ல இனிப்பு நீங்க கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும் இனிப்பே சாப்பிடக்கூடாதுங்கிறது பெரிய மிகப்பெரிய தவறு கட்டாயம் யாரெல்லாம் இனிப்பு சாப்பிட்றாங்களோ ஆரோக்கியமா இருப்பாங்க ஆனா நல்ல இனிப்பு சாப்பிட்டாங்க

அப்ப இனிப்பு உங்களுக்கு ஒரு தவறான நோய் அதெல்லாம் சொல்லி சொல்லி குறைவா சாப்பிடலாம் இனிப்பு குறைவா சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இது அதிகமாற தேவையே இல்லாதது அதே போய் நீங்க அதை போய் பாத்துக்கிட்டு இருக்கீங்க சுகர் அதிகமா இருந்தால்தான் ஓட முடியும் பிபி இருந்தாலும் ஜம்ப் பண்ண முடியும் அப்ப இதெல்லாம் நம்ம அதிகமா இருக்கு அதெல்லாம் அதிகமாறதில்ல நம்ம சாப்பிட காப்பி குடிச்சிங்கன்னா உடம்புல கட்டாயம் பிபி எல்லாம் அதிகமா அது காப்பி தூள் குடிக்கவே கூடாது மாசமா இருக்க பொண்ணுங்க கர்ப்பிணி பெணுங்க காப்பி குடிக்க கூடாது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க கர்ப்பம் களைஞ்சி போயிடும் காப்பியில் அவ்வளோ காப்பியில் கஃபின் வச்சு தன்மைனு ஒன்று இருக்கு கசப்பு தன்மை இல்லையா அது வந்து அத்தனையும் கெடுது இதை ஃபாரினர்ஸுக்கு ஒத்து வரும் அவங்க உடம்புல நார்மலாக இருக்கும் அதெல்லாம் நோயும் நம்ம மாற்றிக்கிறோம் மாத்திக்கிறோம் அவ்வளோதான் பிபி தான் ஏறு ஏறும் தான் எல்லாம் ஏறும் இறங்கும் ஏறு இறங்கும்

இது எல்லாமே நீங்க எல்லாமே நாடு சகை எது வேணா சாப்பிடுங்க அச்சு விலை சின்னச்சி வெள்ளம்னு இருக்கு அழகா சாப்பிடலாம் நான் ஒரு சளியே பிடிச்சாலும் நான் சளிக்கு என்ன சாப்பிட்டேன்னா அச்சி விளை ஒண்ணு நக்கிக்கு சாப்பிட்டா சளி வெளியே வந்துடும் சளிக்கு சளிக்கு காரணம் இனிப்பல்ல புடிப்பு சுவையே சளிக்கு காரணம் புடிப்பு சுவைங்கிறது கெட்டுப்போன பொருள் ஆனா ரசத்தை மரத்துல இருந்து விளையாட பிடிப்பு கெடுதல் கிடையாது சாத்துக்குடியில் வர பிடிப்பு கெடுதல் கிடையாது நாமளா உற்பத்தி பண்ற பிடிப்பு தான் கெட்டது உடம்பு கெடுதல் ஆறது காரணம் போனா கூட நம்ம சாத்துக்குடிதான் அதான் கெட்டு போனதுக்கு அப்புறம் நல்ல பொருளை குடுக்கறதோ கெடாம இருக்கிறப்ப நான் நல்ல பொருளை சாப்பிட்டேன் உடம்பு எது கெட்டு போகுது ஆனா இப்போ நம்ம அதை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்றது சாத்தியம் ஏன்னா எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகுதும் அப்படி கிடையாது நம்ம அந்த உணவு முறையை பழக்கப்படுத்த பழக்கப்படுத்த சத்துக்கள் உடம்புல ஒட்ட ஒட்ட ஆரம்பிக்க நமக்கு இந்த உணவு தான் அதிகம் பிடிக்கும் உணவு குறைவாக இருக்கு இப்போ நான் உணவு கொஞ்சமா தான் சாப்பிட்றேன் வீட்டு வேணா சமைத்த உணவு குறைவாக தான் காரம் இல்லாம சாப்பிட்றேன் காரமே தேவையில்லை காரத்துல வந்து சுக்கு மிளகு காரம் மட்டும்தான் உடம்புக்கு நல்லது மீது மிளகா காரம் மிளகு காரம்னா மிளகா காரமும் பச்சை மிளகா காரம் தான் கேன்சர் உருவாக்கக்கூடியது மிளகு எடுத்துக்கலாம் மிளகு எடுத்துக்கலாம் சுக்கு எடுத்த சுக்கு காரம் சித்தரட்டைனு ஒன்று இருக்கு அந்த காரால உடம்புக்கு நல்லது பண்ணாயிருக்கும் மற்ற எல்லா காரமும் தீமையை தாங்க பயக்கும் அப்போ நீங்கள் அந்த காரத்தில் வந்து எது எதோ சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது நீங்கள்தான் டிசைட் பண்ணிடும் அந்த காலத்தில் மெதுவடையில் மிளகு தான் வச்சு கொடுத்தாங்க இப்போ எல்லாமே விலை அதிகமான்னு சொல்லிவிட்டு பச்சை மிளகாய்க்கு வந்து கொடுத்துட்றாங்க அதுதான் பின்னாடி பெண்களுக்கு எப்படி கேன்சர் வருது காரணம் பெண்களுக்கு வெட்ட பழக்கம் இல்லை புகை பிடிக்கிறது அப்புறம் எப்படி கேன்சர் வருது காரணம் அந்த காரத்தன்மையா அதிகமா சாப்பிடும் அது வாலிபு தப்பா எல்லா பிள்ளைங்களும் மாங்காயில ஊருகா அந்த மிளகா தூள் உப்பும் போட்டு கலந்து சாப்பிடுறாங்க சூசு சுவையா இருக்கும் அவங்களுக்கு அந்த சமையல் அது சுவையா இருக்கும் இது மாதிரி சாப்பிட சாப்பிட அப்புறம் வந்து நம்ம சாப்பிட சாம்பார் ரசம் சட்னி எல்லாத்துலயும் என்னத்தை கலக்கிறோம் பச்சை மிளகா தான் கலக்கிறோம் காரத்தை கலக்கிறோம் ஏதோ இருக்கும் பச்சை மிளகாய் வர மிளகாய் காரத்தை கலக்க இந்த காரம் எல்லாம் போய் போய் உடம்புல தங்கி 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 ஒட்டுக்காசல் கொடுக்குறப்ப அல்சர் வந்து கேன்சர் உருவாகிற வரையும் அந்த காரமே காரணம் அப்போ ஆறு சுவையில இன்னைக்கு எதை சாப்பிடணும் சித்தர்களை பாத்தீங்கன்னா மூணு சுவை அறவே விட்டுட்டு வாங்க உப்பு புளிக்கு அறத்தை விட்டுருவாங்க இனிப்பு துவர்ப்பு கஷ்டம் எப்ப வேணாலும் சாப்பிடுவாங்க ஆமா காமத்துக்கு தூண்டக்கூடிய உடம்புக்கு நன்மையே பயக்காது சுவை ஒரு மனிதனுக்கு தேவை அப்ப ஆறு சுவை முறையா சாப்பிடுங்க இப்ப நீங்க போறீங்க கடையில ஓட்டல் கடை இப்ப சாப்பிட சாப்பிட போறோம் ஏதாவது முதல்ல வைக்கிறாங்களாம் பாருங்க கிடையாது உப்பு புளிக்க சோத்த போடுவாங்க குழம்பு வைப்பாங்க ரசம் ஊத்துவாங்க அப்ப நம்ம அதை மட்டும் மோரை ஊத்துவாங்க இனிப்பு இல்லையே சுவையா இல்லையா இனிப்பு சுவையை ஒதுக்கிட்டாங்க உப்பு புளி காரத்தை மூணையும் மாட்டாங்க இன்னும் பாருங்க ஓங்கார குடியிலும் ஆசானம் ஒருத்தர் இருக்கிறாரு நம்ம நாமக்கல் பக்கத்துல அது பாத்தீங்கன்னா உப்பு புலிக்கார சேர்த்த மாட்டாரு

கெட்ட உணவு உடம்பை அடிமைப்படுத்தும் நான் எடுத்துக்கலாம் நல்லதா தாராளமா எடுத்துக்கலாம் உங்களை படுத்தாது இப்ப நான் சுக்கு காப்பி வைக்கிறேன் மக்கள் எல்லாம் நல்லதா சாப்பிட்டாங்க இப்ப நினைச்சு கூட இருந்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்ப நல்ல உணவு உங்களுக்கு உடம்பை அடிமைப்படுத்தாது நீங்க பழங்களே சாப்பிட்டாலும் உங்களுக்கு விருப்பப்பட்டால்தான் சாப்பிட சொல்லும் அத மனசா பிடிச்சு போய் நான் உள்ளுக்குள்ள கொடுக்குறேன் அப்படின்னா தான் அந்த உடம்பு ஏத்துக்கும் இல்லைன்னா நமக்கு சமைத்த உணவுகளும் தான் எனக்கு வரும் அப்ப கொஞ்சம் கொஞ்சம் உணவை மாத்துங்க ஆக்சிஜன் உணவா மாத்துங்க அசிடிட் உணவை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு அது முப்பது வயசு நாற்பது வயசு அப்படியே வெட்டுட்டு கொஞ்சமே வெளியே வந்துருங்க ஏன்னா உங்களுக்கு அறிவு கொடுத்துருக்காங்க அதனால அறிவை பத்தி அழகா சொன்னாங்க உற்று அறிவா இந்து உணவு அறிவு அப்ப அந்த அறிவு மூலியமா நீங்க வந்து நல்லது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஆரோக்கியமா வாழ்றதுக்கு கல்வி ரொம்ப நல்ல கல்வியா பார்த்து பார்த்து தமிழ் கல்வியை நீங்க நிறைய படிங்க ஆமா பயிலுங்க திருவள்ளுவர் என்ன சொன்னார் திருமுக என்ன சொன்னார் வள்ளலார் என்ன சொன்னார் வள்ளுவர் என்ன சொன்னார் எல்லாமே அதையே படிங்க அதில் நல்ல சப்ஜெக்டெல்லாம் எடுத்துக்கோங்க ஓகே அப்புறம் பணம் எடுக்கிறதுங்கிறதுக்கோசம் நம்ம தவறான மருத்துவத்தை பார்க்காதீங்க பணம் அதாவது அந்த இயற்கை மருத்துவம் பார்த்தா சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அந்த மருத்துவத்தை கேவலமாகவும் பார்க்காதுங்க இருக்கிறது உண்மையாக இரவனப்பட்ட மருத்துவம்தான் இயற்கை மருத்துவம் சித்தர்கள் கண்டுபிடிச்சி மூலையே இருக்குது அதுவும் நல்லத பயக்கம் சித்தர் கண்டுபிடிச்சுன்னா ஒரு முப்பது பர்சன்ட் பாய்க்கும்னா எழுபது பர்சன்ட் இயற்கை சேர்ந்து இறைவனுடையது இந்த எந்த பர்சன்ட் பார்க்கறப்ப நீங்கள் எந்த நோயாக இருந்தாலும் குணமாக வெளியே வந்தாலாம் கடைசி காலத்தில் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா வானும் ஆசைப்படாமல் இறக்கணும் தான் ஆசைப்பட்றாங்க இறைவன் என்னங்கிறாரு நான் இருக்கணும் இறக்கவும் வேண்டாம் இருக்கலும் ஆமாம் அப்படிங்கிறாரு திருமூலர் சொல்கிறாரு நீ இறக்கலாம் சாகலாம் வேண்டாம் இருக்கலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கலாம் அது உன்னோட டிசைனிங் தான் இருக்குது இல்லையா மனிதனோட ஆண்டுகளுக்கு நூத்தி இருபது ஆண்டுகள் தானே சொல்லப்படுது கிட்டத்தட்ட இப்ப ஐம்பது அறுபது நாளே போய் சேர்ற வயசு ஒரு ஃபீல் வந்துருது அப்ப நாம தவறான ஒண்ணு கண்டினியூ எடுத்துக்கிட்டு அப்புறம் அப்படி தவறு தவறான ஒண்ணு தவறான மருத்துவ எடுத்துக்கிட்டு அவ்வளவுதான் ஆயுள் படம் ஆனா வாழ முடியுன்றீங்க வாழ முடியும் யாரு வேணாலும் வாழலாம் அது நீங்க எடுத்துக்கிற முடிவு வருடங்கள் வரைக்கும் மனிதனால் வாழ முடியும்னு நினைக்கிறீங்க நீ முந்நூறு வருஷம் வாழலாம் அது சொல்ற எப்படின்னா சாத்திடு நூறு தலைப்பை இது நின்றவர் காத்துடல் ஆயிரம் கட்டுரை காண்பர் சேத்துடல் ஆயிரம் சேர இறந்தவர்

தெப்பொன்னுன்னு ஒரு இடம் இருந்துச்சு அது மேல தண்ணி மேல மேல நடப்பார் ஒரு சுத்தர் ஆஞ்சநேயர் இருந்தது அப்ப அவருக்கு இப்ப ஒவ்வொரு சமயம் பருத்திக்கு ஆசீர்வாதம் வாங்குவேன் தண்ணி மேலே நடப்பா தண்ணி மேலதான் வளர்ந்து வருவார் அப்புறம் நான் இன்னும் எங்க அக்கா இருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் பார்த்தவங்க பாத்தவங்க சித்தர்கள் வழி வந்து பாத்திருக்கேன் நேர்லயே நேரிலேயே தண்ணி மேல நடந்து போய் உட்காந்து தவம் பண்ணிட்டு வந்து மப்டி தனிமலையாச்சு நடந்து வருவாருல பாத்துக்க ஆகாய மார்க்கமா ராசிபுரத்துல ஒருத்தர் மறைஞ்சாரு நான் நேர்ல என்ன ஆசிர்வம் பண்ணிட்டு அப்படியே ஆகாயமாக மறைஞ்சாரு இதை நான் நேரில் நான் பார்த்தேன் இப்ப இவ்வளவுதான் பாக்க பாக்க எனக்கு ஒரு ஈடுபாடு அதிகமாயிடுச்சு அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா என் குடும்பத்தான் முதல்ல பிறக்கணும்னா அப்புறம் பாக்குறேன் யோசிச்சேன் முதல்ல முருகு பெருமான வணங்கினேன் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் அவங்க ஆஞ்சநேயர் எப்படி இருந்தார் கருத்து எப்படி இருந்தாலும் உடம்ப ஃபிட்டிங்காக வச்சுருந்தார் அப்போ அவர் அவரை பார்த்து எனக்கு ஒரு இன்வெலமெண்ட் ஆச்சு அப்போ உடம்புல எல்லோரும் நோய் பாட்டு நோயை போட்டு இறந்து போகிறாங்க அப்போ நோய் இல்லாமல் வாழ்களுக்கு இறைவனால் ரொம்ப வருஷம் வாழ்ந்துருக்காங்க சித்தர்கள் வாழ்ந்துருக்காங்க அப்போ ஏன் நாம் வாழக்கூடா சர்வீஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணுவேன் பண்ணாலும் நம்ம க கெட்டதைய இப்போ சமூகத்தில் எல்லாமே கெட்டது குணமாக மாறிப்போச்சு அப்போ நான் மட்டும் இந்த வழியில் எல்லாருமே அந்த வழியில் போகிறப்ப நான் மட்டும் நல்ல வழின்னு சொல்கிறாங்களே நல்ல வழி நல்ல வழி நல்ல வழி யாருமே கடைப்பிடிக்க அப்போ நல்ல வழின்னு அண்ணா ரொம்ப தேராக கண்டுபிடி கண்டுபிடிக்க எனக்கு சி சிறு வயசில் பார்த்தீங்கன்னா காலில் வந்து செலஞ்சி வந்தது ரெண்டு காலையும் சிலஞ்சி வந்தது காலைல இப்போ ஒரு காலில் வந்து பார்த்தீங்கன்னா சே ஆங்கில மருத்துவம் பார்த்து ரெண்டு காலையில் ஆங்கில மருத்துவம் வந்து செலஞ்சி ஆறலை அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து மூணு காசு கொடுத்தா சித்த வைத்திய வந்து மூ மூணே நாளில் குணமாக ஆக்கிருந்தாங்க எக்ஸாம் நடத்துக்கிட்டு இருந்தது அப்போ பார்த்தா ஒரு காலில் சரி ஆங்கில இதாக இருக்கட்டும் ஆங்கில மருத்துவம் ஒரு காலில் பார்த்தோம்னா சித்தர் என்ன சொல்கிறார் சித்த வைத்தியம் என்ன சொல்கிறார் அவர்கிட்ட போனால் அவர் கோமனம் கட்டிக்கிட்டு உடம்பு தூக்கி அந்த தூக்கி நிறுத்தினார் எந்த வித பிடிப்பும் இல்லாமல் அப்போல்லாம் பார்க்கல ஆமாம் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் மூணு காசு கேட்டார் ரெண்டு காசு கொடுத்து கற்றுக்க முடிஞ்சது அப்படி போனால் மூணே நாள் வழி குறைஞ்சி போய் நோய் குணமாகி போய் அப்ப நோய் குணமாகிறது வந்து சித்த வைத்தியத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் அவர்கிட்டே போய் சிறு வயசுல ரெண்டு காசு கொடுத்து யோகா கற்றுக்கிட்டேன் அந்த யோகா தான் எனக்கு இதுவரை காப்பாத்திட்டு சரிங்க அப்போது இப்போ நைட்டு வேலை பார்த்து தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க ஏன்னா அவங்களோட பொழப்பே அதுதான் அப்படின்னு போது நைட் வேலை செய்கிறவங்க என்கிட்ட கேக்குறது என்னன்னா கிளாஸ் அட்டன் பண்றவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிக்கலாம் நைட்டு வேலை பார்த்துட்டு திரும்ப காலையில் தான் தூங்குற மாதிரி இருக்கு அப்ப நான் என்ன மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிச்சேன் உடல் ஆரோக்கியம் மேம்படும் காலையில் வீட்டுக்கு வந்தோன்னா யார்கிட்டையும் சண்டை பிரச்சனை பண்ணிக்கூடாது நைட்டாகிட்டாலும் காலையில் ஆகிட்டாலும் எப்பவுமே சண்டை பிரச்சனை பண்ணாது வீட்டுக்கு வாங்க எத்தனை மணிக்கு வரீங்களோ அப்போ வந்து கண்ணில் ஈர துணி போட்டு அதாவது கம்ப்யூட்டரை பார்த்தீங்கன்னா கண்ணில் ஈர துணி இல்லைன்னா வெளியி பிஞ்சு இதை கண்ணில் ஒத்திக்கி வச்சுட்டு படுத்துருங்க ஈர துணியாக போய் வெள்ளை துணியில் கண்ணில் ஈர துணி வச்சுட்டு படுத்துருங்க கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிங்கன்னா அப்போ கண் குளிர்ச்சி அடைஞ்சிடும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் அப்போ தானாக நீங்கள் திரண்டு படுக்கிறப்ப தானாக கீழே ஒன்று பிரச்சனை இல்லை நிம்மதியாக தூங்குங்க குறைஞ்சது எட்டு மணி நேரம் தூங்குங்க காலையில்னாலும் பிரச்சனை இல்லை காலைனாலும் பிரச்சனை ஆனால் பிரச்சனை தான் ஆயுள் பலம் குறையும் இரவு நேரம் உணவுதான் ஆயுள் பலத்தை அதிகரிக்கும் இதை நீங்கள் குறைச்சிக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தாண்டின அது அப்படியே நீங்கள் வந்து எல்லாருமே உங்கள் கடமைகள் முடியுது குழந்தைகளை வளர்த்துறீங்க க படிக்க வைக்கிறீங்க கல்யாணம் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அந்த நைட் சீராக வந்து இரவு நேரம் உணவு இரவு நேரம் ஒர்க்கை குறைச்சிடுங்க அப்புறம் பகல் நேரம் அந்த சேமிப்பா சேமிப்பா வச்சுக்கீங்க பின்னாடி இரவு நேர உணவு வந்து இரவு நேரம் உறக்கத்தையே தவிர்க்காதீங்க இரவு நேரம் சாப்பிடாதீங்க இரவு நேர உணவு உறக்கத்தை குளிர்ச்சிக்கு நீங்கள் விழிச்சிருந்தீங்கன்னா கண் உஷ்ணம் ஆயிடும் கண்ணு உஷ்ணமா இருக்கணும்னா நீங்க வெள்ளி பிஞ்சு வச்சே ஆகணும் ஆயிலு தலைக்க வச்சு எண்ணெய் தலை கட்டாயும் அதனாலதான் நம்ம அந்த காலத்துல வந்து எண்ணெயை தலைக்க வச்சுதான் பழகப்படுத்தி விட்டாங்க பாதுக்கு என்ன விட்டாங்க வாட்டை ரெண்டு தடவை எண்ணெய் குடிக்கணும்னு செஞ்சாங்க ஆனா சளி பிடிக்குது எல்லா தேய்ச்சி குடிச்சா புதுசா செய்யறப்ப உங்களுக்கு வரும் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு செய்யறீங்க இல்லையா அப்ப சளி பிடிக்கலைங்க சளிய உடம்புல இருந்து கொண்டு வருது அப்ப உடம்புல இத்தனை நாள நீங்க சேர்த்து வச்சிருக்கிறீங்க எலும்புலயும் தசநாள் சேர்த்து வச்சிங்க சளி பிடிக்கல சளி எங்கெங்க இருக்குதோ வெளியே கொண்டு இனிப்பு தின்னாலோ இது மாதிரி நீங்க புதுமையா ஏதாவது செஞ்சீங்கனால சளி வெளியே வரும் அப்ப ஏற்கனவே நீ சேர்த்து வச்ச சளி தான் அப்பதான் முத முதல்ல வெளியே வருதுன்னு சந்தோஷப்படணும் ஒழிய சளி பிடிக்கிறேன் கரெக்ட் தான் ஆனா இப்போது பல மருத்துவத்துக்கு போனோம்னா எண்ணெய் தேய்க்க வேணான்றாங்க எண்ணெய் தேய்ச்சா வந்து டேண்ட்ரஃப் பர்றக்கான காரணம் அதுதான் அதே மாதிரி உடல் பிரச்சனை கொடுக்கறதுக்கான காரணம் அதுதான் ஹேர் கொட்டுறதுக்கான பிரச்சனையாக தான் சொல்லி எண்ணெய் தேய்க்கிறதே நிற்க கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனா அந்த காலத்தில் என்ன தான் நம்ம தேய்ச்சோம் நல்லெண்ணெய் தேய்ச்சோ ஆ இப்போ நீங்கள் அதெல்லாம் கல்லாக இப்போ எழுபது வருஷமா அதை தான் கடைப்பிடிக்கிறீங்க கொட்டாம கொட்டாமல் இருக்குதா இதே நடக்காம இருக்குதா வழுக்கு விழுந்துருதே உடனே ஏ அதனாலதான் சொல்ல வரோம் பழைய காலத்துல இருந்தாங்க அப்ப முடி எவ்வளவு இருந்துச்சு அந்த காலத்துல நல்லா நீட்டா வச்சிருந்தாங்க முடிய பாவாதர் முடிங்குவாங்க அந்த காலத்து அவ்வளோ முடி எல்லாத்துக்கும் இருந்தது எம்ஜிஆருக்கு அவ்வளோ முடி இருந்துச்சு ஏன்னா எல்லாருமே என்ன தேய்ச்சியே ஆகணும் பொருட்கள் குழந்தை கட்டாயம் ஆனா இருந்தா சனிக்கிழமையும் புதனமே தேய்ச்சியே ஆகணும் என்ன தேய்ச்சி குடிக்கணும் வெள்ளிக்க செவ்வாக்கிழமை என்ன தேய்ச்சி குடிக்கணும் இது சிஸ்டமாக வச்சுருந்தாங்க அதுவும் இல்லாமல் டெய்லி என்றைக்கே நீங்கள் குடிச்சு உடனே தலைக்கு என்ன தேய்ச்சிட்டிங்கன்னா முடி வந்து உஷ்ணமே ஆகாது குளிர்ச்சியாகவே இருக்கும் மாதிரி குடிக்கிறது பார்த்தீங்கன்னா குளிர் காலத்தில் சுடு தண்ணி கொஞ்சம் குடிச்சிங்க இப்போ வெய்ய காலம் மட்டும் அத்தனை மாசமும் நீங்க வெயில் போகிற முடியும் பச்சை தண்ணியிலே குடிங்க சரிங்க சரி இப்போ ஆரோக்கியத்தை பத்தி சொல்லிட்டீங்க என்ன பண்ணுறது அதுக்கு முன்னாடி வந்து காலையில் எழுவதால் என்ன பயணம்னு சொல்லிட்டீங்க இப்போ ஆன்மீகம் சம்மந்தப்படுத்தி சில கேள்விகள் கேட்குறேன் இந்த மனிதனோட பிறப்பு அப்படின்றது எதோட அடிப்படையில் பிறந்திருக்கும் எதுக்காக இங்கே பிறந்திருக்கும் மனிதன பிறவி பயன் வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு தான் பிறந்திருக்கும் அதாவது எப்படி பிறந்தோங்கன்னு முதல்ல சொல்றாரு இச்சான் அறிந்திடல் ஏற்றவள் கண்டிடல் தட்டான் அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்தனன் பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குடன் கெட்டேன் மாயங்கீழ எல்லாமே படை எல்லாம் தெரிஞ்ச இறைவன் வந்து பிரமையாக படைச்சிட்டாரு உழுகளை இப்போ ஈசன் உள்ள உழுகளை உயிராக கலந்து கலந்துட்டார் கடைசியாக அந்த மாய இந்த உடம்புல கெட்ட மாய நல்ல மாய க எல்லாமே கலந்தால் கொடுத்துருக்காங்க இது வந்து நீ எப்படி தப்பிக்கிறேங்கிறது தான் சொல்கிறாரு அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக அப்படிலாம் முத முதலாம் ஆதிசக்தி தான் நம்மளை படைத்தான் பெண் தன் தன் இச்சாசக்தியை வெளிப்படுத்துறதுக்கோசரம் மூணு தெய்வங்கள் முதல்ல படைத்தாங்க அப்போ அப்புறம் அஞ்சு தெய்வங்களாக ஆயிடுச்சேன் அதெல்லாம் பஞ்சயம் அஞ்சு 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 சக்திகள் அப்படிங்குறோம் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ருத்ரன் மகேஸ்வரன் இப்போ அஞ்சு சக்திகள் நம்ம உடம்பு அந்த அஞ்சு சக்திகள் அந்த பஞ்சபோ சக்திகள உடம்புல நம்ம ரீச் ஆகி கொடுக்குறோம் அண்டத்திலே உள்ளது பிண்டம் பிண்டத்திலே விட அண்டம் சரி ஆனா இதுல என்ன ஒரு கேள்வி வருதுன்னா இதுக்குள்ள போகும்போது எதுக்கு படைக்கணும் எதுக்காக படைப்பா எல்லா ஜீவராசியில அம்மா இச்சையை இச்சாசக்தியை வெளிப்படுத்துறதுக்கோசம் படைச்சது எல்லா உயிர்களும் வரணும் எல்லா உயிரிலும் இருக்கணும் அதை அதை தன்மை அதை அனுபவிக்கணும் ஆனா இருக்கிறதே பிறவிலேயே மனித பிறவி முதலும் மகத்தான பிறவி ஏன்னா இனிமே நீ பிறக்க கூடாது என்னோட கலந்துரணும் அப்படின்னு சொல்லிதான் இரவன வந்து படைச்சாரு மனித பிறவியா நீ செய்ய பாவ புண்ணிய கர்மா ரெண்டுமே கலந்து தான் கொடுக்கறாரு நீ செய்யற பாவ புண்ணிய கர்மா வச்சு தான் உன்னையே நான் டிசைட் பண்ணி அங்க அனுப்புறேங்கிறேன் இறைவில் வந்து பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் இருக்குது சரி பணக்காரங்க இறை பக்தி மார்க்கவே இருந்துட்டோம் கூடவே ஞான மார்க்கத்தையும் கொஞ்சம் ஏழைகள் வந்து ஞான மார்க்கத்தை அதிகம் கடைப்பிடிக்கிட்டோம் பக்தி மார்க்கு குறைவாக கடைப்பிடிச்சோம் அது என்ன ஞான மார்க்கம்னா நீங்கள் கூட வசதியாக இறைவு யாவருக்கு மா ஒரு பச்சடு சாமிக்கு ஒரு பச்சடையை போட்டிங்கன்னா கூட சந்தோஷப்பட்டுருவோம் யாவருக்கு மா பசுவிற்கு ஒரு உருவாய் இல்லாத ஜீவன இப்போ குரங்கு வந்துச்சு இப்போ கொய்யாப்பழம் எடுத்துகிட்டு போச்சு சந்தோஷப்படுங்க யாவர்க்குமாம் பசிக்கும் போது ஒரு கைப்பிடி அண்ணன் பசின் வந்து ஒரு பிடி அணத்தை கொடு எதுவுமே இல்லையா யாவருக்குமாம் இன்னுரை தானே நல்லதை மட்டும் கரெக்டாக சொல்லிவிடும் அப்போ இந்த நாளே நீ செஞ்சிட்டிங்கனாலே இறைவன் கொடுக்க சாப்பாடு கொடுக்க முடிச்சா சாப்பாடு கொடு வார்த்தைகளாக கொடுக்க அது கொடுத்துக்கிட்டே இருக்குனுங்கிறான் நீ மனித பிறவியை எடுத்தா கொடுத்து படகு அப்படிங்கிறார் அன்பை கொடுங்க அதனால தான் அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலர் அன்பே சிவமாவது யாரும் அறியல அன்பே சிவமாய் அறிந்த பின்

அப்புறம் வந்து கா தாமச குணம் வாங்க உப்பு புலி காரத்தோட உடனேங்கிறப்ப சாத்திக்கும் சுத்த உணவு சாப்பிட்றப்ப சாத்தி குணம் நல்ல குணம் மட்டும்தான் உடம்புல வரும் சரி இப்போ இந்த கடை தேர்றதுக்கு என்ன விஷயங்களை கையாளணும் நம்ம இந்த மனித உடல் எடுத்திருக்கோம் இதுக்கப்புறம் பிறப்பே வேண்டான்றதான் நம்மளோட நோக்கமாக இருக்குது அப்படின்போது எந்த மாதிரி விஷயங்கள் முதல்ல தேகத்தை சுத்த தேகமாக மாற்றுங்க சரிங்க சுத்த தேகம் ஞான தேகமாக மாற்றணும் அப்புறம் தான் ஒடி தேகமாக மாறும் அப்புறம் கடைசியாக இறைநிலை அடைஞ்சி அப்போ சுத்த தேகம் உடம்பு வந்து அசுத்த நிறைஞ்ச உடம்பா இருக்குது நம்ம எல்லாமே சாப்பிட்ற உணவு கழிவு தவறான கழிவு உணவு மருந்தும் மருந்து கெமிக்கல் கலந்த மருந்து அப்போ இதெல்லாம் சாப்பிட்டா இதெல்லாம் இல்லாமல் சுத்த தேகத்துக்கு இருந்தால் சுத்த உணவாக சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்போ சுத்த தேகத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஞானமும் உங்கள் உடம்புல வர ஆரம்பிச்சிடும் என்ன தேகத்துல இருந்து தேக அது சாப்பிட்றது மூலமாக சுத்த தேகத்துல இருந்து

காற்ற பிராணனை அப்போ அந்த சேகம் சேமிக்க அப்படியே ஒளி தேகமாக மாற ஆரம்பிச்சு உடம்பு காத்து மாதிரி இருக்கும் அதுக்கு ஆமா காற்றை பிடிக்கும் ஆமா ஏற்றி காலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றைவதற்குரிய கூற்றுங்கிறது எமே அப்போ நீங்கள் எதனால் காட்டை சேமிச்சு வச்சுட்டீங்கன்னா உங்ககிட்ட எம கிட்ட கூட வரமாட்டேங்கிற பிராணனை சேமிச்சு வைங்க இப்ப நீ சொத்து சேர்த்துக்கிற வியாபாரியே காத்த சேமிச்சு வைங்கிறாங்க அது யாருமே பெரியவங்களுக்கு கடைப்பிடிக்கிறதே சுத்தமா இல்ல அதனால இத்தனை ப்ராப்ளம் வர்றது காரணம் அப்ப நீங்க அது எங்கேயும் போய் ஆக்சிஜனா வெளியில் விற்காதது இப்ப சைனாவில் அதையும் தான் ஆக்சிஜன் கொண்டு வந்துட்டாங்க அதான் ஒரிஜினல் ஆக்சிஜன் நம்ம இயற்கையா கிடைக்கிற இந்த மாதிரி இயற்கை மலை பிரதேசம் தப்பு தான் இறைவன் இங்க உடம்பு இயற்கையா தான் படைச்சாரு இதை மாரி சக்தி ஏதாவது செஞ்சீங்கன்னா அதை அழிவு பாதையில தான் கொண்டு போய் நிக்குமே முடியும் ஆக்க பாதையில போய் நிக்காது

அப்படி இப்போ ஏற்றுக்கிற பக்குவில கரும விலையில் அந்த தீவன் வந்து உடம்புக்குள்ளே அண்டி மண்டி கிடக்குது அப்போ அதெல்லாம் நீங்கள் அவங்க அவங்களா கிடைக்கணும் அதெல்லாம் சுத்த உணவு சாப்பிடணும் சுத்த உணவு இதுக்கு வந்துட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஞானக உடம்ப ஆரம்பிக்கும் ஆரம்ப ஆரம்பி உங்களுக்கு நல்லது கேட்க உடம்பு தன்னால் ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் உணவு என்றைக்கு மாற்றிக்கிறீங்களோ மருத்துவத்தை எண்ணிக்கை மாற்றிங்கன்னா அன்னைக்கு எல்லாமே டோட்டலாக மாற ஆரமிச்சிடும்

மனமது செம்மையான வாசியை நிறுத்த வேண்டும் வாசிங்க பிராணாயம் மனமது செம்மையான மந்திரம் செம்மையாமி அப்ப நீங்க மன மனசை நீங்கள் சுத்த தேகமாக வச்ச வச்சுக்க உடம்பு தன்னால ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வந்து இறங்கி இப்போ நீங்க அந்த உடல் பாதிக்கப்படுறதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் மனம் பாதிக்கப்படுது மனம் உடலும் பாதிக்கப்படும் அப்ப மனம் நல்லா ஆயிடுச்சுன்னா உடல் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி தான் மாற்றிக்கும் அப்ப என்ன பண்ணணும் நம்ம நல்ல நல்ல உணவுகளை எடுத்துக்கணும்னு தெரியும் மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க மனம் என்ன மாய குரங்கு மடப்பயில எப்படி மனசை கண்ட்ரோல் பண்றது கெட்டது எதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சு கெட்டதை நிறுத்தப்படுங்க அதுக்கு தான் ஏமம் திருமூல அட்டாங்க யோகம் சொன்னார் ஏமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி எட்டு இதை படிக்கணும் நீங்கள் எட்டுதான் நான் அட்டாங்க நாலு யோகம் படிச்சீங்கன்னா போதும் ஏமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் ஏமம்ங்கிறது என்ற வரை தீயத நீங்க நியமம்னா நியாயத்தை மட்டும் எடுத்துக்குங்க ஆதனங்கிறது ஆசனம் ஆசனம் கட்டாயம் செய்யுங்க பிராணாயாமத்தை சொல்றீங்க ஆமாம் பிராணாயாமம் கட்டாயம் பண்ணுங்க இந்த நாளை நீ கடைப்பிடிக்க அம்மீதையெல்லாம் ஆளும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட கடைபிடிச்சா மீதி இருக்க இருக்காள் பின்னாடி வந்துடும் அப்போ இதை நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்குங்கிற சரிங்க அப்போ நான்கு திசைகளை சொன்னாங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் நான்கு இதாக உடலை வச்சிருக்கிறார் அப்போ நான்கு நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டீங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு இறைவன் எல்லா பக்கமும் இருக்கிறாரு இந்த சைடு அந்த சைடு தான் கிடையாது எல்லா சைடும் இறைவன் இருக்கிறாரு நம்ம எந்த திசைனாலும் இறைவனை வணங்குங்க நாம் தாய் தந்தையோட ர தாயோட ரத்தமும் தந்தையோட உயிரினோடு தான் அதனால தான் நாங்கள் எங்கள் சேவரம் எல்லா கோயிலை விதை வச்சு சிகப்பு வேலை வைக்கிறதுக்கு காரணமே அதுதான் வைக்கிறது காரணமே ஈசனோட ஈஸ்வரியும் அமைப்புனால தான் நாம் உருவாகிருக்கோம் அதை நினைவு கூர்றதுக்காக வச்சிருக்க அப்போ நீங்கள் வைக்க வைக்க உடம்பு எப்படின்னா திருண்ணூர் வைக்கிறீங்களாக்கா என்ன ஆகுது திருண்ணூ திருநூறு சிகப்பு வைக்கிறீங்க சிகப்புக்கு நின்று திருநூறு இருக்குமா இருக்காதா போயிடுதுங்களா அப்ப என்ன அடிய அது கரைஞ்சு போயிடுது உடம்புக்குள்ளே கரைஞ்சி கரைஞ்சி போகும் அதனாலதான் இப்ப நிறைய பேர் திண்ணூறு பட்டை வைக்கிறது கையில் வைக்கிறது கரண்டு சொன்ன மாதிரி வெள்ளிய வெள்ளையும் சகப்பு இருக்கிற மாதிரிதான் உள்ள குங்குமமும் விபதியும் ஆமா அதேதான் உங்களுக்கு அதை நீங்க நெத்தில வைக்க வைக்க உங்களுக்கு வந்து ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் அவன் அதனால தான் இறைவன் வந்து நமக்கு அந்த அந்த மாதிரி சக்தியில் தான் கொடுத்தாரு நம்ம ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிறதே தான் அது கந்தோட உயிரினும் தாயோட ரத்தத்தில் தான் நாம் பிறந்தோம் நமக்கு ஹெட்டாக ஆனால் இந்த அப்பா அம்மா விட்டு போயிட்டாங்கன்னா கவலைப்படாது நமக்கு அப்பா அம்மா ஈசனும் ஈஸ்வரியும் இருக்கிறாங்க அவங்க தினீங்க சக்தி சிவனும் ஒன்னும் சேர்ந்த செல்வத்தையும் கல்வியை மட்டும் விரும்புறோம் பிரம்மாவையும் ரெண்டும் மாத்தி மாத்தி நமக்கு வந்துடுது செல்வத்தை கல்வி சம்பத்தி கல்வி கடைசியா இருக்க வீரங்கிற விவேகத்தை நம்ம அறவே தான் நமக்கு ஈஸ்வன் ஈஸ்வரோட அருவு கிடைக்காம ஆயுள் மரம் குறைஞ்சு போய் போய் இறந்துடும் அப்ப இந்த செக்ஷனுக்கு நீங்க வந்துடணும் கடைசி இந்த செக்ஷன் தான் இருக்குது ஆனா இப்ப இங்க இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு பொருள் தேவைப்படுது இல்லை எப்படி அதை நான் ரெண்டுத்தையுமே பண்ண முடியலையே

ஆமாம் நம்ம தேவை அந்த பண தேவை அதிகரிக்க அதிகரிக்க என்ன பண்ணால் நமக்கு ஆசைகள் அதிகமாக ஆசைகள் அதிகமாக நல்லா தான் கண்ணுக்கே படாமல் போயிடும் நல்லது பிடிக்காமையே போயிடும் அப்படி நீங்கள் என்னதான் விரும்ப நீங்கள் என்னென்னா நீங்கள் தேவைக்கு மேலே வச்சுட்டு தேவைக்கு மேலே இருக்கிற சுற்ற தர்ம சிந்தனையே பண்ணுங்கள் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கண்ணுக்கு தெரியாதவங்களா இருக்கணும் அவங்களுக்கு உதவுங்க கஷ்டன்னு வந்துட்டாலும் அவங்களுக்கு உதவுங்க இதுதான் பணக்காரங்களுக்கோசம் கடவுள் படைச்ச முதல் தேறி உங்ககிட்ட பணம் அதிகமாக கொடுத்ததுக்கான காரணமே மற்றவங்களுக்கு உதவி செய்கிற உதவி செய்கிறதுக்கு தான் அதாவது நான் படமாடும் கோவிலுக்கு பகவர் ஒன்று அது ஆகா நடமாடும் கோயிலுக்கு நம்பர் கொன்றீங்கன்னு அது ஆமை அப்படிங்கிற நீங்க ப கோவிலுக்கு செஞ்சுக்கிட்டீங்கன்னா அது இறைவனுக்கு போய் சேராது ஆனால் ம மக்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா அது இறைவனுக்கும் போய் சேரும் உங்களுக்கும் போய் சேரும் அதனால வரக்கூடிய ஆமாம் தானம் தர்மத்துக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருங்க தானம் வந்து நீங்கள் கோவிலில் போய் வேண்டிக்கிறீங்க வேண்டிக்கிட்டு செய்கிறது வந்து தானம் அது புருஷன் மண்டாடி சேர்ந்து செஞ்சீங்கன்னா அது தான் முழு தானம் தானத்துக்கு கால் பழம் தான் அதுக்குதான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப நாங்கள் சொர்ணாதானம் அன்னதானம் எல்லா தானமும் கொடுக்குறோம் அப்புறம் வீடு கட்டிட்டு கோதானமும் கொடுத்துட்றோம் அப்போ இந்த தானம் இந்த தானத்தில் பலன் எல்லாமே கால் பழம் தான் ஆனால் தர்மத்துக்கு முழு பலன் இருக்குது எதை சொல்கிறீங்க யாருக்கு உதவி செய்யணும்னு என்ன மாதிரி பார்த்தீங்க இல்லாதவனுக்கு உதவி செய்யணும் சிந்தனையாகவே சிந்தனையாகவே இருக்கணும் நீ பணக்காரனாக இருக்கிறனா அது காரணம் அதுதான் அப்போ நீ பணத்தை சேர்த்து வச்சு வச்சு நீயே சேமித்து வைக்கிறதுக்கு இல்லை அப்போ இறைவனை அதை ஏற்றுக்க மாட்டேன் நீ இப்போ அனுபவிக்கிறதுக்கோசம் அது எது நம்ம கிட்ட அதிகமாக இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க அறிவாக இருந்தாலும் சரி இப்போ நான் உங்ககிட்ட அறிவு எங்களை சித்தரோட அறிவு இருந்தது உங்ககிட்ட நான் கொடுத்துட்ருக்கேன் நான் பணத்துக்கோசம் அதிகமாக ஆசைப்பட்டதுன்னு கிடையாது ஏன்னா நமக்கு இந்த இறைஞானம் கிடைச்சதே நமக்கு நான் ஏழையாக இருக்கணும் தான் கிடச்சிது இதே நான் பணக்காரனாக இருந்தேன் எனக்கு இந்த இறைஞ்சு கிடச்சிருக்கு வாய்ப்பே கிடையாது நான் வேறு மாதிரி ஏங்கலில் போயிருப்பேன் அப்போ இறைஞானம் எனக்கு கிடைக்கணும்னா நான் அந்த நிலைமை தான் இருக்கிறேன் அப்போ இறைஞானம் எனக்கு கிடச்சிருச்சு திரும்ழ முடியுமா அப்ப நான் வந்து என்னன்னா ஏன்னா நான் இருக்கிறப்ப நான் என்னால சக்தி முடிஞ்சு நானும் கொஞ்சம் உதவி செய்யறேன் என்கிட்ட இருக்கு பத்து என்னால எங்க செய்யறேன் இப்ப கோவில் போறவங்க பூசாரி போடுறோம் பத்து ரூபாய் அவர் எடுத்து சாப்பிட்டோம்னா அது பெரிய திருப்தி ரொம்ப ஜாஸ்தியா சொல்லப்படுறது அன்னதான அன்னதானம் தான் அன்னதானம் பசியா இருக்கவங்க சாப்பிட்டதா அது அன்னதானம் ஏற்கனவே உணவு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு போறவங்களுக்கு அது முழுசா பலனையும் கிடைக்கிற சான்ஸ் அவ்வளவுதான் அப்ப நீ தானம் தானத்தை வந்து குறை சொல்ல வரவில்ல எல்லா தானமும் நல்ல தானம் தான் தானத்தோட பலன் எழுப்பியுமே கால் பங்கு தான் தர்மத்தோட பலன் முழுசு அப்ப நீங்க தர்ம சிந்தனை தான் இருக்கணும் சரி இப்ப இந்த நான் அப்படின்ற தன்மைகளை போகும்போது ஆன்மாவா இந்த உடலா அல்லது மனமா எது நம்ம இயக்குதுங்கிறீங்களா இயக்குது மனம்தான் அத்தனையும் இயக்குது ஆன்மாதான் இயக்கல ஆன்மா நீ செயல்பட்டாதான் செயல்படுவோம் இல்லைன்னா அது வந்து அமைதியா இருக்கு சொல்லுது ஆன்மா அமைதியாக அமைதியாது இப்போ தியானத்தில் ஈடுபடுறாங்க இல்லைங்கன்னா அது ஆன்மாவும் தியானமாக அமைதியாக இருக்கு சொல்கிறாங்க இந்த மனம் படுத்துகிற பாடு தான் அத்தனை இதுக்கு காரணம் பிரச்சனை காரணம் மனம் ஓய்வே கொடுக்காது அளவாஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ மனசை கட்டுப்படுத்துங்கிறார் பாவம் செய்யாதீர் மனமே நாளை கோபம் செய்தே யமன் கொண்டு ஓடி போவான் பாவம் செய்யாதான் இத்தனை பாவத்தை சேர்ந்து இந்த மனசு தான் அப்போ மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிங்க இறை சிந்தனையோடு இருங்க நம்ம இந்த பிறந்தது இந்திய மண்ணில் பிறந்திருக்கோம் தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிறோம் அப்போ இறைசிந்தனையோடு எந்த இறைவனாலும் சரி அது இயேசுவாக இருந்தாலும் சரி ஈஸ்வராக இருந்தாலும் சரி அல்லாபாக இருந்தாலும் சரி ஆண்டவனாக இருந்தாலும் சரி அந்த மீறின சக்தின்னு ஒன்று ஒன்று இருக்குது அப்போ நம்ம மே அந்த சக்திக்கு நம்ம கட்டுப்பட்டு போகணும் போல நம்ம மீறி இறைவன் சக்தி கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ இறைவனே எல்லாத்தையும் உணவு கொடுத்துட்டான் மருத்துவ மருத்துவத்தையும் கொடுத்துட்டான் அவரே வந்து பேர் பேர் வைத்தீஸ்வரன் இறைவனுக்கு பேர் வைத்தீஸ்வரன் அப்போ வைத்தியத்தை அவரே பார்க்குறாரு அந்த வைத்தியத்துக்கு அவர் சொன்ன வைத்தியத்துக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நாம்ளா புது வைத்தியத்தை நம்மள நம்மள்தான் பெரியவங்க கிடையாது அப்போ இறைவன் கொடுத்த வைத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அது வந்து நோய் வந்து வெளியே வாங்க சுத்த தேகமாக மாற்றுங்க இறைவனோட இரண்டாயிரம் கழுங்க சரிங்க இப்போ காலையில் எழுந்த உடனே எந்த மாதிரியான பழக்கங்கள் நல்ல நல்லா நல்லாயிருக்கும் வாழ்க்கை முறைக்கு முதல்ல பல் வளர்க்கறது வந்து முதல்ல இயற்கையிலே ப பல் வழக்குங்க நான் வந்து கடறை பேப்பங்குச்சி நான் கடுக்கா போயிடுது எப்படின்னா அதுவும் நீங்கள் ப்ரெஷ்ஷர் வளர்க்கக்கூடாது இது தொட்டது துளங்கும் தொட்டு துளக்குங்க விரலை இதுல தான் அதை தான் படைச்சா தொட்டு துளக்குனா தான் அந்த எதிர் ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ப்ரெஷ்ஷை போட்டு போட்டுக்கு ஏன்னாலும் கீழே போயிடும் சரி கையில் கையில் தான் பல் வளர்க்க சொல்கிறோம் இதை நீங்கள் ஏதோ தோர்ப்பு காசப்ப அப்போ நீங்கள் கடுக்காய் பொடி போட்டிங்கன்னா அப்படியே எகுரு இருக்கிறது தெரியும் இப்போ திருமல நாயக்கம் மக நிறையா பார்த்தீங்கன்னா அதான் கடுக்காய் பொடி கட்டினாங்க கடுக்காய் பொடியில் கட்டினது ஹெவி ஆகிடும் பல்ல ஜென்மத்துக்கு விடாது அப்போ இந்த ஸ்ட்ராங் எந்த இது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் கடுக்காய் பொடி நெடிக்காய் பொடி இதான் போட்டு வழங்கி அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொப்பளிப்பு அப்படி எகுரு இருக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங் கிடைக்குது அப்போ உங்களை வந்து ஸ்ட்ராங் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஏதோ கலந்து கொடுத்து உங்களை வந்து எகிற இருக்க இலக வச்சு சீக்கிரம் பல்லு விடுவ மாதிரி வச்சு அதுக்கு ஐடியாஸ் பண்ணிடுறாங்க அப்போ நீங்கள் மாற்றுங்க முதல்ல பல்லு விளக்கம் இருந்து டீ காப்பில் இருந்து உணவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்காம அப்படியே பழங்களை எடுத்துக்கிட்டு பழங்களை எடுத்துக்கிட்டு பழங்கள் ஐம்பது பர்சன்ட்டு சமயத்துணும் ஐம்பது பர்சன்ட் இப்படி வாழை அந்த மாதிரி எடுத்துகிட்டு வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கடைசி காலத்தில் ஆன்மீகத்தை ரொம்ப இது ஈடுபாடு கொண்டு போய் தான் நமக்கு பெரிய சரணம் அதுதான் அவர்கது தான் அடையணும் அப்படிங்கிறது சுத்தம் பணக்காரன் அந்த தர்மம் செய்யுங்க நல்லது செய்யுங்க இதுக்கோசம் டீமாக சேருங்க நான் என்ன சொல்கிறேன் எங்கிட்ட இருக்கிறங்க யார் வேணாலும் வாங்க ஒட்டுக்கா டீமாக சேரலாம் சந்தோஷமாக இருங்க இப்போ கோடி குண்டு விளையாட விளையாடலாம் பம்பரை விளையாடலாம் கிள்ளி தாண்டல் விளையாடலாம் இதெல்லாம் விளையாடுங்க வயசாகி போச்சுன்னு யாருமே அதில் ஒதுக்காதிங்க உடம்ப உடம்பு கொஞ்சமாக இருக்கிற முடியும் அசைவு கொடுத்துக்கிட்டே இருங்க அசைவம் குறைக்க குறைக்க உடம்பு அசையாமையே போயிடும் அப்போ உடம்பு அசைவு கொடுக்குன்னா நெருப்பு சக்தி அதிகமாக அந்த காலையில் எழுந்திரிச்சு யோகாசனம் பண்ணுறது ஒரு ஒரு மெயினானது நீ யோகா செய்யுறிங்களா யோகாசனம் அழகாக நீங்கள் போதும் நீங்கள் குறைவாக செஞ்சீங்கனாலே கூட போதும் படுத்து படுக்கலருந்து ப படுத்துட்டு இப்படி ஏந்திக்கனா இடது பக்கமாக படுங்க படுத்துட்டு இப்போ இடது பக்கமாக வலது பக்கமாக இடது பக்கமாக படுக்கணும் படுத்துட்டு இப்படி ஏந்திரிங்க ஏஞ்சோம்னா கையை காலை இப்படி ஆட்டுங்க பத்து தடவை பத்து தடவை ஆட்டுங்க பாட்டிட்டு இப்படி இப்படின்னு பண்ணுங்க அளவுக்கு அப்புறம் காலை வந்து பிடிச்சி விடுங்க இப்படி பிடிச்சி இப்படி ஆட்டி விடுங்க காலை பத்து தடவை ஆட்டி விடுங்க இப்படி பாட்டு மடக்குங்க மாற்றி விடுங்க அப்புறம் வந்து அப்படியே வந்து இந்த கா காலை இதே மாதிரி இந்த மாதிரி அப்படி ஆக மாட்டுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க உங்கள் உங்களை குருகுலத்தில் போய் கற்றுக்குங்க இது குக்கூட ஆசனம் உடம்ப தூக்கி எந்த அளவுக்கு நிறுத்துறீங்க உடம்புக்கு ஆரோக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆசனத்தோடு அப்படியே படுத்து படுக்கலை இது சர்வாங்காசனம்

இறை சந்தனையோட உங்களுக்கு வந்து சிவாயிரமகன்னு சொல்லி தான் சிவானா நினைங்க உங்களுக்கு விஷ்ணுன்னு நினச்சா விஷ்ணு என் முருகன் எந்த கடவுளை விரும்புறதுனால அந்த கடவுளை நினைங்க நினச்சிக்கிட்டு நெத்தியில் பட்டையை வச்சு தினமும் சிவப்பு வச்சுட்டீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா கூட தான் அர்த்தம் நீ எப்படி செஞ்சுக்கிட்டாலும் சரி இறை சந்தனையோட இரவு நேரத்தில் எந்த சிந்தனையும் படுங்க இரவு படுக்க சொல்கிறீங்க இரவு ஏழு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் படுக்கலாம் நேரத்தோடு தூங்குற அளவுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இரவு நேரம் அதிகம் தள்ளி தள்ளி போய் படுக்கிறப்ப கல்லியெல்லாம் பலகீனமாகிடும் இந்த ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு ஒரு உறுப்பு வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே ஆமாம் ரெண்டு மணி நேரத்துக்கு மூணு மூணு டூ அஞ்சு வந்து பிராண நேரம் பிராணயாமம் பண்ணணும் அஞ்சு டு ஏழு மழை கூட நேரம் கழிவுகள் சுத்தமாக வெளியேற்றிடணும் எழுநூற்று ஒம்பது இறப்பை நேரம் உணவு கொடுக்கணும் ஒம்பது டு பதினோரு வந்து மண்ணீரல் நேரம் ஒரு தண்ணி கூட கொடுக்கக்கூடாது பதினொன்று டு ஒன்று வந்து விருது நேரம் ஹார்ட் அட்டாக் வர நேரம் அந்த சமயத்தில் எந்த உணவும் தொடவே கூடாது ஆயில் அந்த ஃபுட்டு அந்த அசைவ ஃபுட்டெல்லாம் எடுக்கக்கூடாது என்ன டைம் சொன்னீங்க

அதையே சாப்பிடக்கூடாது ரசம் ஜோறு மட்டும் சாப்பிட்டு படுங்க அப்படி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி குறைவான உணவாக சாப்பிட்டு படுத்துருங்க படுக்கிற படுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்க அப்படியே வீட்டு பிரச்சனையோ ஏதோ பிரச்சனைகளை பற்றி தைசி பேசாதீங்க பகலில் பார்த்து பேசி நைட்டு அதையும் பேசாதானாங்க இப்போ நம்ம பகலெல்லாம் பேச விட்டுவிட்டு இப்போ போகணுன்ட்டு நைட்டு மட்டுந்தான் எல்லாம் போன நைட்டுனா குடும்ப பிரச்சனையும் அப்படி தான் பேசுகிறாங்க எல்லாம் இரவு நேரத்தில் தான் பேசுறாங்க அப்படி பேசிட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு சத்தமாக மாற்றாது விஷமத்தம் ஆகும்

நடக்கிறாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பழைய டாக்குமெண்ட் பாருங்க மக்கள் விடு விடு நடப்பாங்க ஒத்தடி போல வேகமா போவாங்க தான் வருவாங்க ஒன்றும் பெருசா அப்பலாம் செல்போன் கிடையாது ஒன்னும் பெருசா தான் கிடையாது அந்த நடக்கு பாத்தீங்கன்னா அந்த வேக நட அந்த வேக நடக்கு இல்லாமே போச்சு அது நடை சுறுசுறுப்பான நடையில இருந்துச்சு அத்தனை நேரம் இப்ப வெறும் மந்தகாசர நடை இப்ப நடக்கிற எல்லாமே மந்தமாத்தான் நடக்கிறாங்க உணவு பழக்கமா உடம்பு மந்தமாயிடும்

அதுக்கப்புறம் நீ பார்த்தீங்கன்னா திருச்சிக்கணும் திருத்திக்கிட்டு நீ வெளியே வந்தோம்னா உணவெல்லாம் அப்படியே டோட்டலாக மாற்றுங்க மருத்துவத்தை மாற்றுங்க அப்போ கழிகின்ற காலம் அறுபத்தி ரெண்டு என்ப நீ அதை வச்சு தான் உன்னோட ஆயுள் ரூபாய் அறுபத்தி ரெண்டு வயசு உனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் அதில் வந்து அறுபது வயசு ஆனாலே அவங்க சாப்பிட்ட பழக்க வழக்கங்கள் தான் உங்களை நோயாளி ஆகிறது ஆரோக்கியம் வச்சுக்கிட்டு அவங்களை பழக்க வழக்கத்தை பொறுத்து தான் இருக்குது காலை பிரம்மமுகூர்த்தத்துல எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து என்னோட பகுதி வீட்டுக்காரரா இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட நாலு மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு எழுவதால் மட்டுமே வாழ்க்கை மாறாது சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும் சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இருபத்தி ஒரு நாள் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம் அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும் அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும் அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஆக இருந்தாலும் சரி ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம் அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த கிளாஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க